சென்னை அருகே டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்களை கடத்தி மிரட்டி பணம் பறிக்கும் கும்மலை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள விச்சூரைச் சேர்ந்த பாலமுருகன் லாரி டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இரு நாட்களுக்கு முன்பு தொழில் சம்பந்தமாக பேசுவதற்காக கொடுங்கையூரைச் சேர்ந்த இம்ரான் இப்ராஹிம் ஆகியோர் பாலமுருகனை மாதவரத்திற்கு அழைத்துள்ளனர் அங்கு பாலமுருகனின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டிய அவர்கள் மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு விடுவித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பாக மணலி புதுநகர் காவல் நிலையத்தில் பாலமுருகன் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் விசாரணையை முடுக்கிவிட்டனர் அப்போது லாரி உரிமையாளர்களை கடத்தி மிரட்டி வருவதாக இம்ரான் மீது பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளது வந்தது இதனைத் தொடர்ந்து இம்ரான் இப்ராஹிம் உள்ளிட்ட கும்பலை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைத்து தீவிர தேடுதல் வட்டையை தீவிரப்படுத்தியுள்ளனர்